சென்னை டு இந்தியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாளுக்கு நாள் நடிகை சமந்தாவோட வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு எத்தனையோ போராட்டங்களை அவங்க சந்திச்சாலும் நாளுக்கு நாள் தன்னை மெருகேத்திட்டே போயிட்டே இருக்காங்க படங்கள் விளம்பரங்கள் ஒர்க் அவுட் அப்படின்னு தன்னை என்கேஜா வச்சுக்கிறாங்க அண்ட் த்ரிஷாவுக்கு அப்புறமா சமந்தா ஒரு நல்ல தமிழ் பேச தெரிஞ்ச நடிகையா சக்சஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் மக்களோட ரொம்ப ஈஸியா அவங்கள கனெக்ட் பண்ற பாலம் இது அப்படின்னு சொல்லலாம் பானா காத்தாடி படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமானவங்க தான் நடிகை சமந்தா அதே மாதிரி ஏ மாயா சேவே அப்படிங்கிற படத்தின் மூலமா தெலுங்குலையும் அறிமுகமானாங்க இதுதான் தமிழ்ல பிளாக் பஸ்டர் ஹிட்டான விண்ணை தாண்டி வருவாய் படத்தோட தெலுங்கு ஒரு சின்ன ரோல் இதன் தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாங்க நடிகை சமந்தா ஜூனியர் என்டிஆர் மகேஷ் பாபு நானி அப்படின்னு தெலுங்கு பக்கம் ஸ்டார் நடிகர்களோட நடிச்சு பிரபலமானாங்க அண்ட் அதே மாதிரி நடிகை திலகம் படத்துல செகண்ட் லீடா நடிச்சிருப்பாங்க எந்த ஒரு அலட்டலும் இல்லாம அந்த நேரத்துல அவங்க ஒரு நடிகையா வேற ஒரு உச்சத்தை அடைஞ்சிருந்தாங்க அதே மாதிரி தளபதி விஜயோட கத்தி தெறி மெர்சல் அப்படின்னு தொடர்ச்சியா விஜயோட பிளாக் பஸ்டர் படங்களை நடிச்சு விஜய் ரசிகர்கள் மனசுல ஒரு தனி இடம் பிடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இவங்க நடிப்புல நீதானே பொன் வசந்தம் போன்ற படங்களும் பிளாக் பஸ்டர் ஹிட் வரிசையில அடங்கும் இதனாலேயே சமந்தாவோட சம்பளம் பல கோடிகளுக்கு உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது டூ தௌசண்ட் செவன்டீன்ல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இது ஒரு லவ் மேரேஜ் ஆனா மேரேஜுக்கு அப்புறமா குறிப்பிட்ட ரோல்கள்ல தான் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் இல்லாம டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிலீஸ் ஆன சூப்பர் டீலக்ஸ் மாதிரி ஒரு சென்சபிளான படத்துல ஒரு சென்சபிளான ரோல்ல நடிச்சி நல்ல பேரை சம்பாதிச்சாங்க எந்த வேகத்துல டூ தௌசண்ட் செவென்டீன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அதே வேகத்துல டூ தௌசண்ட் டுவெண்டி கருத்து வேறுபாடு காரணமா நாக பிரிஞ்சாங்க ஒரு அப்புறமா எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த டைம்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எண்ட்ல ஒரு சர்பிரைஸ் கொடுத்தாங்க சமந்தா அதாவது புஷ்பா படத்துல இவங்க ஆடின கிளாமர் பாடலான ஊன் சொல்றியா பாட்டு அவங்கள இன்னுமே வைரல் ஆக்கிச்சு கடுமையான உடல்நிலை பாதிப்புக்கு இடையிலையும் விடாம வாழ்க்கையோட போராடிட்டு வராங்க ஒரு சூப்பர் கான்பிடன்ஸோட ஒரு சூப்பர் அயன் லேடியா பிரதீக்ஷா ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலமா சத்தமே இல்லாம பல நல்ல காரியங்களை செஞ்சிட்டு வராங்க அண்ட் இந்த வருஷம் வெளியான சாகுந்தளம் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை வாங்கினாலும் சமந்தாவுக்கு அவங்களோட ஃபேன்ஸோட சப்போர்ட் அதிகமாவே இருக்கிறதால தொடர்ந்து ஓட அதுவே அவங்களுக்கு ஒரு புது ஊக்கத்தை தருது அண்ட் ஆந்திராவில் இருக்கிற ஒரு ரசிகர் சமந்தாவுக்காக ஒரு கோவில் கட்டி இருக்காராம் அண்ட் இன்னைக்கு சமந்தா அவங்களோட முப்பத்தி ஆறாவது பிறந்தநாளை கொண்டாடுற இந்த நேரத்துல அவங்களோட பிறந்தநாள் பரிசா அதை திறக்கிறாராம் அண்ட் சமந்தாவுக்கு ஜெம் தொலைக்காட்சி சார்பா தமது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்துல மீண்டும் ஒரு புதிய நதியா இன்னும் நல்லபடியா உடல்நிலை தேறி வரணும் அப்படிங்கறதுதான் பல ரசிகர்களோட ஆவலா இருக்கு